முழு இழப்பீடு தொகை வழங்காமல் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதாக என்எல்சி நிறுவனத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பேசலாம் ராஜேஷ், விவரங்கள். அமிர்த் வணக்கம். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அதிலே முழு இழப்பீடு வழங்காத நிலையில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் என்எல்சி நிறுவனத்தின் முயற்சிக்கு திமுக அரசு துணை நிற்க கூடாது என அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். விவசாயிகள் வைத்த அந்த கோரிக்கை முழுமையாக ஏற்காமல் அவர்களிடம் இருக்கக்கூடிய நிலங்களை பிடுங்குவது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். விவசாயிகளுடைய பல்வேறு கோரிக்கைகளையும் தன்னுடைய அறிக்கையிலே எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டிருக்கிறார். அதில் மறுசீரமைப்பு மற்றும் மறுகுடியமர்வு சட்டத்தின்படி போதிய சம அளவு இழப்பீடு வழங்கவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வீட்டில் ஒருவருக்கு நிரந்தர வேலை கொடுப்பதாக சொன்ன என்எல்சி கொடுக்கவில்லை என்றும், குறிப்பாக 1989க்கு பிறகு நிலம் கொடுத்தவர்களுக்கு அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு கூட அந்த நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நில எடுப்பு பகுதியிலே உள்ள மக்களுக்கு சிஎஸ்ஆர் நிதி என்று சொல்லப்படுகிற சமூக பொறுப்புணர்வு நிதியிலிருந்து எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையோ நல உதவி திட்டங்களையோ செய்து தரப்படவில்லை எனவும், எனவே இந்த சிஎஸ்ஆர் நிதி முழுமையாகவோ அல்லது பெரும்பகுதியாகவோ கடலூர் மாவட்டத்திற்கு செலவிடப்பட வேண்டும் என்பது உட்பட பல நியாயமான கோரிக்கைகள் விவசாயிகள் தரப்பிலே உள்ளது. அதனை நிறைவேற்றுவதற்கு என்எல்சி முழு முயற்சியை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இந்த நிலையிலே விவசாயிகளிடமிருந்து நிலங்களை எடுக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது ஏற்புடையது அல்ல என்றும், என்எல்சியினுடைய இந்த முயற்சிக்கு தமிழக அரசு துணை போகக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து விவசாயிகளினுடைய கோரிக்கையான மறுசீரமைப்பு மற்றும் மறுகுடியமர்வு சட்டத்தின்படி போதுமான அந்த இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், வீட்டில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்த அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வாழ்வாதார தொகை நிரந்தர முடிவை எடுத்துவிட்டு அந்த நில எடுப்பில் இறங்க வேண்டும் எனவும் என்எல்சி நிர்வாகத்தை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இந்த கண்டன அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்.